அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய தூதரகத்தின் இரண்டாவது செயலாளர் திரு அசிம் அன்வர் அவர்கள் சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரான ஜெனரல் திரு அலிராஜா மற்றும் பல்வேறு இந்திய மற்றும் சவுதி பிரதிநிதிகளுடன் விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கும் இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையில் ஏர்புபிள்ஸ் போடப்படுவதற்காக ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நேற்று நடைபெற்றது இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா செல்வதற்கான ஸ்டாம்பிங் தொடங்கிவிட்டது சவுதி அரேபியாவிற்கும் இந்தியர்கள் திரும்ப முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது ஸ்டாம்பிங் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது விரைவில் சாதாரண மக்களுக்கும் ஸ்டாம்பிங் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் இந்திய தூதரக அதிகாரிகளும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக கூறப்படுகிறார்கள் சவுதி அரேபியாவின் இந்திய தூதர் டாக்டர் ஆசாப் சயீத் புதிய சவுதி தொழிலாளர் சீர்திருத்த மேம்பாடு குறித்தும் சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் துணை அமைச்சர் டாக்டர் அப்துல்லா அப்தின் தலைமையிலான குழு மற்றும் பிற நாடுகளின் தூதர்கள் சேர்ந்து சவுதி அரேபியா தொழிலாளர் சீர்திருத்த முயற்சி குறித்து விவாதித்துள்ளார்கள் சவுதி அரேபியாவில் மக்கா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று கனத்த மழை பெய்துள்ளது சவுதி அரேபியாவில் பெண்களை உடல் ரீதியாகவோ அல்லது உளவியல் ரீதியாகவோ துன்புறுத்துவம் செய்பவர்களுக்கு சவுதி அரேபியாவின் பொது அரசு தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் அபராதங்களையும் வெளியிட்டுள்ளது இந்த செயல்முறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு வருடம் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் சவுதரியால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதை மீண்டும் செய்தால் அபராதம் இரட்டிப்பாகும் என்றும் கூறப்படுகிறது சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் உள்ள கடைகளில் கொள்ளையடித்த ஐந்து நபர்களை சவுதி காவல்துறை கைது செய்துள்ளது இவர்கள் ஏராளமான கடைகளில் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த ஐந்து பேர்களில் மூன்று பேர் சவுதி குடிமகன் மற்றும் ஒரு சவுதி குடிமகள் மற்றும் ஒரு ஏமன் குடிமகன் ஆகிய ஐந்து பேர்களும் கைது செய்யப்பட்டார்கள் இவர்களின் வயது முப்பது முதல் ஐம்பது வயதுடையவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சர்வதேச விமான சேவை ரத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது அவசரகால விமான சேவை வந்தே பாரத் விமான சேவை சேட்டர் பிளைட்டுகள் ஏர்பபிள்ஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நாடுகளுக்கான விமான சேவைகளுக்கு பொருந்தாது என்றும் கார்கோ பிளைட்டுகளுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக முன்னூற்று இருபத்தி ரெண்டு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது இன்று மட்டும் புதியதாக நாநூற்றி இருபத்தெட்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி இருநூற்றி பதினைந்தாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக பதினைந்து பேர் மரணமடைந்துள்ளதாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாக இருக்கிறது என்று சவுதி பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் ஒரு ரியாலானது இந்திய மதிப்பிற்கு பத்தொன்பது புள்ளி நாற்பது காசாக இருக்கிறது அதேபோல் ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு நாற்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தாறு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூறு புள்ளி முப்பத்தெட்டு சவுதி ரியல்களாக இருக்கிறது அதேபோல் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினெட்டு புள்ளி அறுபது காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க